ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மற்ற பாடங்களுக்கான சிலபஸ் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸாம் வந்து நமக்கு வந்து மார்ச் மாதம் நடைபெறுது, ஓகேங்களா? ஸோ ஜான்வரி அண்டு பிப்ரவரி மந்த்துக்கான சிலபஸ் தான் நமக்கு செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான போர்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மாதங்களில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். 10th மேக்ஸில் 4th சாப்டர் ஜியோமெட்ரி, இது எல்லாமே 4.1, 4.2, 4.3, 4.5, 4.6 இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டாபிக்ஸ், ஓகேங்களா? ஸோ புக்கில் உங்களோட டாபிக்ஸில் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எக்ஸசைஸ், பயிற்சிகள் கிடையாது, ஓகேங்களா? தமிழ் மீடியமாக இருந்தீங்கனாலும் இதையே நோட் பண்ணிக்கோங்க. 4.1 அதாவது டாபிக் இதெல்லாமே, ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிப்ரவரி மந்தில் வந்து ரெண்டு சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா ட்ரிக்னோமெட்ரி, ஓகேங்களா? ஸோ முக்கோணவியல் அது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் பார்க்கும்போது இதுவும் வந்து பயிற்சி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து டாபிக் 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5 இதெல்லாமே வந்து டாபிக்ஸ். அதே போல் ட்ரிக்னோமெட்ரி முக்கோணவியலையும் வந்து நமக்கு 6.1, 6.3, 6.2 கிடையாது, இது ஓகேங்களா? எல்லாமே பேஸ்ட் ஆன் ரெடியூஸ்டு சிலபஸ் தான். ஸோ மற்ற பாடங்களுக்கான சிலபஸும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை ஒமைக்ரான் தொற்றின் காரணமாக பள்ளிகள் மூடும் சூழல் வந்தது அப்படின்னா இந்த மதிப்பெண் தான் நமக்கு மார்க் ஷீட்டாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. தேங்க்யூ.